முக்கியமான ஆன்மீக தளத்தை நம்ம பார்க்க போறோம். இதனுடைய வீலாக்கு மற்றும் தல வரலாறுகளையும் நம்ம பார்க்க போறோம். பெயரிலேயே கோவில் அமைந்திருக்கிற ஊர் தான் திருக்கோவிலூர். திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மாநகரில் உள்ள ஒரு பெருமாள் கோவிலாகும். இந்த கோவில் 108 திவ்ய தேசத்தில் 60வது திவ்ய தேசமாகும். இந்த திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவிலை நடுநாட்டு திருப்பதி என்றும் கூறுகின்றனர். இந்த கோவிலுடைய மொத்த பரப்பளவு 5 ஏக்கர். தமிழகத்திலேயே 3வது பெரிய ராஜகோபுரம் கொண்டதுதான் இந்த திருக்கோவிலூர் கோயில் கோபுரம். இந்த ராஜகோபுரம் 192 அடியை கொண்டது. ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தின் உயரம் 236 அடி உயரம் கொண்டது. இரண்டாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இது 196 அடி கொண்டது. அதற்கு அடுத்து இந்த ராஜகோபுரம் 192 அடி கொண்டு 3வது இடத்தை பிடித்திருக்கிறது திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோயில் கோபுரம். இக்கோயிலில் பெருமாளுடைய திருவுருவம் ஒரு காலில் நின்ற நிலையில் மற்றொரு காலை மட்டும் நீட்டி தூக்கிபடி நிற்கின்றார். கோபுர நுழைவாயில்கள் கோயிலை ஒட்டி இல்லாமல் கோயிலை ஒட்டிய தெருக்களின் நுழைவாயில்களாக உள்ளன. முன்னரே சொன்னது போல பொதுவா பல கோயில்கள்ல கோயிலுக்கு அருகிலேயே கோபுரங்கள் அமைஞ்சிருக்கும். அந்த கோபுர நுழைவாயிலுக்குள்ள போனோம்னா கோயிலுக்குள்ள போக முடியும். ஆனா இந்த திருக்கோவிலூர் கோவில்ல கோபுரத்துக்குள்ள போனோம்னா தெருக்களும் கடைகளும் அமைஞ்சிருக்கு. அதையும் தாண்டி போனா இன்னொரு கோபுரம் இருக்கும். அந்த கோயில் நுழைவாயிலுக்குள்ள நம்ம போனோம்னா அங்கேயும் சாலை அமைஞ்சிருக்கு. அதுக்கு அருகிலே இன்னொரு கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துக்குள் நுழைஞ்சால்தான் நம்ம சன்னதிக்குள்ள போக முடியும். வெளியில அமைஞ்சிருக்கிற அந்த கோபுரத்துக்கு நடுவுல கார் உட்பட பல வாகனங்கள் போயிட்டு வரும். இந்த கோபுர அமைப்புகள் பார்ப்பதற்கு அழகா கம்பீரமா காட்சியளிக்குது. இந்த கோயிலின் உட்புறம் மரம் ஒன்று இருக்கிறது. அந்த மரத்திற்கு அருகிலேயே ராகு கேது போன்ற சிற்பங்கள் இருக்கிறது. பக்தர்கள் அந்த சிலையையும் அந்த மரத்தையும் வணங்கிட்டு போற காட்சி பார்க்க முடிஞ்சது. பொய்கையாழ்வார், பூத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரோடும் திருமங்கை மன்னனும் இந்த தலத்தை மங்கள சாஸ்திரம் செய்திருக்கிறார். கோயில் அமைந்துள்ள திருக்கோயிலூர் மாநகரம் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது. இந்த கோயில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பழமையான திருக்கோயில். சோழர்கள் மற்றும் விஜயநகர நாயக்கர் மன்னர்களால் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலுடைய தல வரலாறுகளை பத்தி நம்ம பார்ப்போம். மகாபலி என்னும் அசுர அரசன் தான் தர்மத்தில் சிறந்தவன், தன்னை விட புகழ் பெற்றவர்கள் யாரும் இருந்துவிடக் கூடாது என்பது அசுரகுல குருவான சுக்கராச்சாரியார் தலைமையில் மாபெரும் யாகம் ஒன்றை நடத்தினான். அவனுடைய ஆணவத்தை அடக்கும் பொருட்டு விஷ்ணு வாமன அவதாரம் உருவத்தில் சிறிய அதாவது குள்ளமான அவதாரம் எடுத்து யாகம் நடக்கும் இடத்திற்கு வந்து 3 அடி மண் தானமாக கேட்கிறார். வந்திருப்பது பெருமாள் என்பதை உணர்ந்து சுக்கராச்சாரியார் 3 அடி மண் தானம் தரவிடாது தடுக்கிறார். குருவின் பேச்சை மீறி தானம் தர மகாபலி ஒப்புக்கொள்கிறான். அப்போது மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து தன் பாதத்தின் 1 அடியை பூமி 1 அடியை ஆகாயத்திலும் வைத்துவிட்டு 3வது அடியை எங்கு வைப்பது என்று கேட்கிறார். மகாபலி தன் தலையை தாழ்த்தி தன் தலையை தவிர வேறு இடம் என்னிடம் இல்லை என்கிறான். விஷ்ணுவும் விடாது மகாபலியின் தலையின் மீது தன் பாதத்தை அழுத்தி 3வது அடியை தாரை வர்த்தா என்று சொல்ல மகாபலி கமண்டலத்தை எடுத்து, கமண்டலம் என்பது அதாவது முனிவர்கள் தீர்த்தம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாத்திரம். எதையாவது மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை தெளித்து கொடுப்பதாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுபோல மகாபலி கமண்டலத்தை எடுத்து தானமாக தர முயல சுக்கராச்சாரிய வண்டு உருவம் எடுத்து அந்த கமண்டலத்தை அடைத்து அந்த கமண்டலத்தில் இருக்கிற நீரை வராமல் தடுக்க முயல்கிறார். இதை பார்த்த விஷ்ணு தர்ப்பப்பை புல்லால் குத்தி
சுட்டு விடுகிறார். இதனால் குருடாகி சுக்கராச்சாரியர் வெளியேறி போய்விடுகிறார். மகாபலி கமண்டலத்தை எடுத்து மூன்றாவது அடியை தானம் செய்து மண்ணில் புதையுண்டு போனான். அவனது ஆணவத்தை இவ்வாறு அடக்கிய பின்பு மகாபலியை விஷ்ணு தன்னோடு சேர்த்து கொண்டார் என்று தல வரலாறு கூறுகிறது. இவ்வரலாற்றின்படி விஷ்ணு கால் தூக்கி நிற்கும் காட்சியே இக்கோயில் கருவறையில் மூலவராக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட ராஜகோபுரம் 11 நிலைகளோடு உயர்ந்திருக்கிறது என்றாலும் கோயிலின் பிரதான வாயிலின் சிறிய கோபுரமே உள்ளது. விஜய மன்னர்களால் கட்டப்பட்ட ராஜகோபுரம் முன்னரே சொன்னது போல 192 அடியை கொண்டிருக்கிறது. கோயிலின் பிரதான வாயிலில் ஒரு சிறிய கோபுரமே உள்ளது. கோபுர வாயிலை கடந்து உள்ளே நுழைந்தால் மங்கை மன்னன் கட்டிய கோபுர வாயில் வரும். அதனையும் கடந்தால் பாண்டிய மண்டபம், அதன் பிறகுதான் கருவறை உள்ளது. கருவறையில் நிற்கிறார் உலகளந்த பெருமான். இந்த கோயில் இருக்கிற பெருமாள் மற்ற கோயில் இருக்கிறத விட கொஞ்சம் மாறுபட்டு வலக்கையில் சங்கும் இடக்கையில் சக்கரமும் ஏந்தி காட்சி தருகிறார். மிருகண்டு மகாபலி எல்லோரும் விஷ்ணுவின் காலடியில் இருக்கிறார்கள். கோயிலின் முதல் பிரகாரத்தின் முகப்பிலே பெருமாள் ஆணையின் பேரில் துர்க்காம்பாள் கோயிலுக்கு அவள் காவல் நிற்பதாக கூறுகிறார்கள். துர்க்கி சிலை அநேகமா விஷ்ணு கோயில காண்பது அரிது. ஆனா இந்த கோயில்ல லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி வராகன், லக்ஷ்மி நரசிம்மன் மூவருக்கும் தனித்தனி சன்னதி இருக்கிறது. இன்னும் ராமர், உடையவர், திருக்கச்சி நம்பி, ஆண்டாள், மணவாள மாமுனிகளின் சன்னதிகளும் தனித்தனியே இருக்கின்றன. இரண்டாவது பிரகாரம் கல்யாண மண்டபம் எல்லாம் கடந்து சென்றால் புஷ்பவள்ளி தாயார் சன்னதி இருக்கிறது. பொதுவாக சிவாலயங்களின் சுற்று பிரகாரத்தில் தான் விஷ்ணு துர்க்கியை காண முடியும். ஆனால் 108 திவ்ய தேசங்களில் இங்கு மட்டும்தான் பெருமாள் சன்னிதி அருகிலேயே விஷ்ணு துர்க்கி அருள் பாலிக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் ஒரே இடத்தில் நின்று தரிசனம் செய்ய முடியும். இந்த சன்னிதானத்தை ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று ஆண்டாள் கூறுகிறார். இந்த தலத்தில் தான் பரசுராம் தவம் செய்ததாக புராணங்கள் கூறுகிறது. அகத்திய தவம் செய்ததாக இலக்கியங்கள் கூறுகிறது. கருவி உருவாகி வந்து என்று துவங்கும் பழனிபதி திருப்புகழ் பாடலில் உலகப்பட மேல் வளர்ந்த மாலரங்க ருளகளவு மால் மகிழ்ந்த என்ற அடிகளில் திருமாலின் வாமனவதார சிறப்பை சுட்டி காட்டுகிறார் அருணகிரிநாதர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலூர் இந்த உலகளந்த பெருமாளை நீங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒருமுறை வாருங்கள். இந்த கோவில் தென்பெண்ணை ஆற்றுக்கு அருகில் அமைஞ்சிருக்குன்னு குறிப்பிட்டிருந்தேன். இந்த தென்பெண்ணை ஆற்று பாலத்துல தான் இப்ப நாங்க பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு நீங்க ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே ஆல் செட் பண்ணுங்க. தேங்க் யூ. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.